அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். மனநிலையம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான அசைன்மெண்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற கையிலேருந்து தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மனநிலை சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு மட்டுமானது. இதில் வந்து எந்தெந்த மாணவர்கள் முதல்ல அசைன்மெண்ட் எழுதணும்னு பார்த்துக்கலாம். உங்களுடைய பதிவெண் வந்து பார்த்தீங்கன்னா A21 தொடங்குச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் செமஸ்டர் அசைன்மெண்ட் எழுதணும். உங்களுடைய பதிவெண் வந்து C22 அப்படின்னு தொடங்குச்சுன்னா நீங்கள் செகண்ட் செம் எழுதணும். உங்களுடைய பதிவெண் வந்து A22 A22 தொடங்கினா நீங்கள் ஃபஸ்ட்டு செம் எழுதணும். உங்களுடைய பதிவெண் வந்து C20 அப்படின்னு தொடங்குச்சுன்னா நீங்கள் தேர்ட் இயர் எழுதணும். சரிங்களா? இந்த நாலு செக்ஷனில் உள்ள நாலு செட்டில் உள்ள ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அசைன்மெண்ட் எழுதணுமே தவிர மனநிலை சுந்தரார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை வேறு யாரும் அசைன்மெண்ட் எழுதக்கூடாது. இவங்க மட்டும்தான் அசைன்மெண்ட் எழுதணும். ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராவது நான் சார் முன்னாடி அசைன்மெண்ட் கொடுக்கல இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அலோடு கிடையாது. இந்த நாலு ரிஸ்ட் நம்பர் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுமே கரண்ட் பேப்பர் மட்டும் தான். நான் சொன்னேன் இப்போ செகண்ட் செமஸ்டர் எழுதுறவங்க ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுக்க முடியாது. செகண்ட் செமுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் மாணவர்களை வந்து நம்ம சொல்கிற அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுங்க. இப்போ அசைன்மெண்ட் எப்படி எழுதுதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் அசைன்மெண்ட்டு. நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ சோம்பேறி தானே. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏ4 ஷீட்டு வாங்கினீங்க அப்படின்னா இப்படின்னு வந்து இப்படி சுற்றி வந்து நம்ம நாலு பக்கமும் கோடு போடணும். அது உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். நம்ம சோம்பேறித்தனத்தை காசாக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் பேப்பர்னே ஸ்டேஷனரி ஷாப்பில் வச்சுருக்கான். என்ன பண்ணுறா பாருங்கள், அசைன்மெண்ட் பேப்பர் இது பேர் நாலு பக்கமும் நீட்டாக பாக்ஸ் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேட் இருக்கும், ஷீட் நம்பர் இருக்கும், எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம். சரிங்களா? நீட்டாக அழகாக கோடு போட்டு வச்சுருப்போம். இந்த அசைன்மெண்ட் ஷீட்டை வாங்கிக்கிடுங்க. இந்த அசைன்மெண்ட் ஷீட்டை வாங்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் மட்டும்தான், ஒரு சைடு மட்டும்தான் எழுதுமே தவிர இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பேக் சைடில் நீங்கள் எழுதக்கூடாது. இந்த பேக் சைடில் நீங்கள் எம்டியாக தான் விடணும். ஒரு பக்கம் மட்டும்தான் பிள்ளைங்க வந்து இந்த எக்ஸாமை எழுதணும். நீங்கள் அசைன்மெண்ட் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, நீங்கள் வந்து பிஏ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு அசைன்மெண்ட் எழுதணும். அசைன்மெண்ட் ஒன்றுக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அசைன்மெண்ட் ரெண்டுக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாலு கொஸ்டின் இருக்கும். இந்த நாலு கொஸ்டினில் நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக எழுதணும். அசைன்மெண்ட் ஒன்றுக்கு ஒரு கொஸ்டின், அசைன்மெண்ட் ரெண்டுக்கு ஒரு கொஸ்டின். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்து அசைன்மெண்ட் எழுதியாகணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு அசைன்மெண்ட்டு, அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு பத்து அசைன்மெண்ட் எழுதணும். நீங்கள் இப்போது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எத்தனை பக்கம் எழுதணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து மனநிலை சுந்தரம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு பத்து பக்கம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குறைந்தபட்சம் இருபது பக்கம் இருக்கணும். மினிமம் 20 பேஜஸ், அதுக்கு மேலே போகக்கூடாது. நீங்கள் அதுக்கு கீழேயும் வரக்கூடாது. 20 பேஜஸ்க்கு மேலே போனால் கூட பரவாயில்ல, ஆனால் 20 பேஜஸ் கீழே கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு அசைன்மெண்ட் கண்டிப்பாக 20 பக்கம் மாணவர்கள் எழுதணும். மறக்காமல் அதை எழுதிக்கங்க. அசைன்மெண்ட் எழுதுறதுக்கான கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும். முதல்ல வந்து அசைன்மெண்ட் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த இடத்துல வந்து உங்களுடைய சப்ஜெக்ட், இதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் பேர் போடல, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் என்ன, DNCA 3A அந்த சப்ஜெக்ட் பேர், சப்ஜெக்ட் கோடை போட்டுட்டு அந்த கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீ எழுத ஆரம்பிங்க. எழுதும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் வந்து பிளாக் கலர்லையும், அடுத்து வந்து எழுதக்கூடிய கீயை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லையும் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதுங்க. எப்போவுமே அசைன்மெண்ட்டை பொறுத்தவரை மார்க் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு மார்க் இருக்கா அப்படிங்கிறத விட எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான மார்க் தான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அசைன்மெண்ட் எழுதும்போது ரொம்ப நீட்டாக எழுதுங்க. ஏனோ தானோ எழுதவே எழுதுங்க. ஏனோ தானோ எழுதுனீங்கன்னா நீங்கள் சரியான விடை எழுதியிருந்தால் கூட உங்களுக்கான மதிப்பெண் கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படலாம். அதனால் மாணவர்கள் என்ன பண்ணுங்கன்னா எவ்வளோ விரைவாக வந்து எழுதுவீங்களோ அவ்வளோ விரைவாக எழுதுங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டும். அவங்க அதை பார்க்கும்போது திருத்துனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதிரி நல்ல இதுக்கு வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த ஆன்சர் ஷீட்டை உங்களுடைய அசைன்மெண்ட் ஷீட்டை பார்த்தாலே தெரியும் இந்த பையன் வந்து இதுக்குன்னு மெனக்கெட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக அவங்க மதிப்பெண் போடுவாங்க. நீங்கள் ஏனோ தானோன்னு எழுதிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு மதிப்பெண்ணும் கிடைக்காது. அதெல்லாம் மாணவர்கள் நாம் சொல்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி ரெட்டிங்கு அல்லது க்ரீன் இந்த ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மார்க்கர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம், கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம், இல்லை சார் இல்லை வேறு வந்து கில்ஸ் பென் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலரும் பிங்க் கலரும் இல்லாத எந்த பணமெல்லாம் யூஸ் பண்ணிக்க எழுதுறதுக்கு ப்ளூ ஆர் பிளாக் இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் ஃபுல்லாக எழுதுறதுக்கு ப்ளூ அல்லது பிளாக் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்படியே எழுதிக்கலாம். இந்த கையில் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எக்ஸாம் வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, அதை எப்படி கொடுக்கணும், எங்கே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அசைன்மெண்ட்டு இது கூட என்னென்ன ஸ்டேஷனரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அசைன்மெண்ட் டிப்ஸ் எப்படி எழுதணுங்கிறது கூட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க தேவைப்பட்டால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்வுள்ளனர், நன்றி.